பார்க்கலாம். ஆனால் நம்ம அது ஏற்பாடு பண்ணிடுறோம். ஹெச்எம் கிட்ட சொல்லிட்டு பியூடிஎம்லாம் ஏற்பாடு பண்ணிடுறோம். இதில் 8th ஸ்டாண்டர்ட் போல படிக்கிறீங்க, எல்லாம் சின்ன குழந்தைங்களாம் இருக்கீங்க. எங்களோட ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஷெடியூல் எப்பவும் இருக்காது. நிறைய டைமில் நம்ம காலையில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவோம், அது பெரிய இது பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். ஆனால் வெளியில் ஒரு மீட்டிங் இல்லை ஒரு ப்ரோக்ராம் இல்லை ஏதாவது ஒரு லேண்டட் இஷ்யூ அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா நம்ம அதில் டைம் அதில் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ப்ராப்பராக ஷெடியூல் இருக்காது. இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப ஹெக்டிக் இல்லாத ஒரு நாளில் வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் நீங்கள் ஃபுல் டைம் கலெக்டர் கூட இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம். இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. ஒவ்வொரு ஆஃபீஸருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்குது. ஒரு சில பேரோட மேபி ரொம்ப சிம்பிளிசிட்டியாக சிம்பிளாக இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து டெசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக குயிக்காக எழுதுவாங்க. ஒரு சில பேர் வந்து அந்த ஸ்டாஃப் கூட எல்லாம் நல்லா கோஆர்டினேட் பண்ணி வேலை பார்ப்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி உண்டு. ஒரு ஆஃபீஸர் இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்றது சொல்கிறதுக்கு இல்லை. நான் சொன்ன மாதிரி சர்வீஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஐஏஎஸ் ஆஃபீஸரை கிட்ட பார்த்தது கூட இல்லை. ஸோ அதனால அந்த மாதிரி இன்ஸ்பயர் பண்ண ஆஃபீஸர்னு ஒருத்தர் சொல்கிறதுக்கு யாரும் இருக்கும். நான் எல்லாமே படிக்கணும், அப்போ தான் கலெக்டர் ஆக முடியும். ஸ்கூல் முடிச்சுட்டு 12th வரை படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்குமோ, அப்போ இப்போ தெரியாது, அப்போ நான் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்குமோ அந்த சப்ஜெக்டில் வந்து டிகிரி பண்ணணும். சரியா? காலேஜில் போய் 3 வருஷம் அல்லது 4 வருஷம் படிக்கணும். படித்த பிறகு இதுக்குன்னு ஒரு தனி பரீட்சை உண்டு. ஸோ அந்த எக்ஸாம் வந்து எழுதிட்டோம்னா நீங்கள் கலெக்டர் ஆகலாம். ஆனால் கலெக்டர் எக்ஸாமுக்குள்ள சிலபஸ் இல்லை, அதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தா எல்லா சப்ஜெக்ட்டும், நீங்கள் இப்போ ஸ்கூலில் என்னென்ன படிச்சுட்ருக்கீங்களோ அந்த எல்லா சப்ஜெக்ட்லேருந்தும் கலெக்டர் ஆகிறதுக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக படிக்கணும்னு இல்லை. ஆனால் இப்போ உள்ள ஸ்டேஜில் இப்போ நீங்கள் ஸ்கூல் கிளாஸ் சின்ன கிளாஸில் படிக்கிறீங்க, ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுக்குதோ அது நல்லா படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸு, நம்ம ஊரில் என்ன நடக்குது, நம்ம மாநிலத்தில் மாவட்டத்தில் என்ன நடக்குது, நம்ம இந்தியாவில் என்ன நடக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்.